அலாம் ஹாய் எவ்ரிவன்னா, உங்கள் ருஷி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆர்லா டூயிங் குட். அகைன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கான ரீசன் வந்துட்டு, துபாயிலிருந்து எங்களோட வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி நான் வீட்லேயே ஒரு சில ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். அதுகளோட ரெசிபியையுமே நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த நாளை ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்றதுக்காக வேண்டி நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு குலாப் ஜாமுன் தான் செய்திருந்தேன். இந்த குலாப் ஜாமுனோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதனால் இதில் டீட்டெயிலாக எதுவுமே ஷேர் பண்ணலை. உங்கள் யாருக்காவது சரி குலாப் ஜாமுனோட ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னு சொல்ல நான் ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஹாட் மில்க் கேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். இது செய்கிறது வந்து ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ இதுக்காக ரெண்டு பெரிய சைஸ் முட்டை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பெரிய பவுலில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்குமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்களா இருந்தால் அதை வந்து கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கொள்ளுங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நாங்கள் சேர்த்திக்கிற சீனி எல்லாமே கரைஞ்சி ஒரு ஃபோமி கன்சிஸ்டன்சி வரும் வரைக்குமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நார்மலாக நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நாங்கள் சேர்த்திக்கிற எண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு 10 செகண்ட் வரைக்குமே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அரைத்தட்டு வச்சுட்டு அதில் வந்துட்டு 1 கப் அளவு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்புமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பேஷுலாக வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கப்புறமா கேக்குக்கு தேவையான ஹாட் மில்க் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். இதுக்காக ஒரு பேனில் 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் மில்க் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே 40 கிராம் அளவு பட்டர் சேர்த்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பால் வந்து லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் பண்ணதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற ஹாட் மில்கை வந்து கேக் பேட்டரில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு கொள்ளுவோம். இந்த மாதிரி கேக் பேட்டர் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இதை ஏற்கனவே கிரீஸ் பண்ணி வச்சுக்கிற பேனில் சேர்த்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வச்சு 30-40 நிமிஷம் வரைக்குமே பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் கேக்கை வந்து ஓவனில் வச்சாச்சு. இனி நல்லா பேக் ஆகி வரும் வரைக்குமே விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஃபிஷ் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சிட்டு அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 கறிமிளகாய், 2 வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா டின் ஃபிஷில் 2 பீசஸ் எடுத்து அதையுமே சின்ன சின்ன பீசஸாக கைகளால் மசிச்சு வச்சுக்கிறேன். இனி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ண பிறகு ஃபிஷ் கட்லட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெரிய சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். பெரிய சீரகம் லைட்டாக ஃப்ரை ஆகி வரும்போது நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற வெள்ளைப்பூட சேர்த்துட்டு அதையுமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வரைக்குமே ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற கறிமிளகாய், பெரிய வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா இது வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நாங்கள் மசிச்சு வச்சுக்கிற டின் ஃபிஷ்ஷை வந்து இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலையை இந்த மாதிரி கைகளால் பிச்சு சேர்த்துக்கொள்ளுங்க. கறிவேப்பிலையை நார்மலாக கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி பிச்சு சேர்க்கும்போது ஒரு ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக கட்டர்த்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் சேர்க்குற மிளகுத்தூள் அல்லது கட்டர்த்தூளோட அளவு வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துட்டு கூடவே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். ஃபைனலாக இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் எங்களோட ஃபிஷ் கட்லெட்டுக்கு தேவையான கீமா வந்து ரெடி ஆகிடும்.
கீமாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கட்லட்டோட கோட்டிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொள்ளலாம். இதுக்காக கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்றதுக்கு முதல்ல ஒரு மா கரை செல்ல வந்து நாங்க டிப் பண்ணி தான் கோட் பண்ண வேணும். சோ அதுக்காக அரை கப் அளவு கோதுமை மாவை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அது கூடவே ஒரு முட்டையுமே உடைச்சு சேர்த்து கொள்றேன். அண்ட் இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு மா கரைசல் அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். முட்டை சேர்க்கறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா தனி கோதுமை மாவுல கூட நீங்க டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். பட் முட்டை சேர்க்கும் போது நல்ல கிறிஸ்பியான கட்லெட் வந்து கிடைக்கும். நீங்க ரெடி பண்ற கரைசல் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்க வேணும். இனி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற கீமாவில் எங்களுக்கு தேவையான சைஸில் போல் ஷேப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மா கரைசலில் டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த ஸ்டெப்பை நாங்கள் 2 times வந்து செய்கிற மாதிரிக்கும், அதாவது டபுள் கோட்டிங் செய்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் கட்லெட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி டபுள் கோட்டிங் செய்து ஃப்ரை பண்ணும்போது கட்லெட்டோட வெளிப்பகுதி வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாகவே இருக்கும். மிச்சமிக்கிற எல்லா கீமாலையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இனி நாங்கள் ரெடி பண்ண கட்லெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஃபிஷ் கட்லெட் வந்து ரெடி ஆகிடும். இது எல்லாமே தான் எங்களோட வீட்டுக்கு வரப்போகிற கெஸ்ட்டுக்காக வேண்டி நான் ரெடி பண்ணது. பட் என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பேன் கேக் ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் கோழியப்பம்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஈவினிங் ஒரு 4 o'clock மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயிலிருந்து வந்திருந்த கெஸ்ட் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து வேற யாருமே இல்லை, ஜஹரா யூடியூப் சேனலோட ஓனர் ஜஹரா தான். இவங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நானும் இவங்களும் ஒரே ஒரு நான் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஸ்கூலில் தான் ரெண்டு பேருமே படித்தோம். ஸோ ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து ஒரு பொண்டோன்னு இருக்குது. அண்ட் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ வந்துட்டு யூடியூபராக இருக்கிறதால எங்களுக்குள்ள நிறையவே பேச வேண்டி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரீசன்ட் டேஸில் தான் துபாயிலிருந்து ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவுமே பிஸியாகவே இருந்தாங்க. அந்த பிஸி ஷெடியூல்லையுமே என்ன மீட் பண்ணுறதுக்கு அவங்க எங்களோட வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வகையில் இவங்களோட யூடியூப் ஜேர்னி பற்றி சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப குயிக்காக க்ரோ ஆகின ஒரு யூடியூபர்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவங்களோட சேனல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இவங்களுக்குமே எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து நீங்களுமே கொடுங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என்னோட ஹபியும் வந்து அவுட்டிங் போயிட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தோம். இந்த பிளேஸுக்கு இதுக்கு முதல்ல என்னோட ஹபி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறாங்க. பட் எனக்கு வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான காமான ஒரு பிளேஸ் தான் இது. இந்த பிளேஸோட லொக்கேஷனையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னால் எதுன்னு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணும்போது வீடியோக்கு கீழே மூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது டைரக்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கே போயிடும். அண்ட் இது கூடவே இன்னொரு விஷயம் கூட உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் என்னோட யூடியூப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 years மேல் ஆகுது. இது வரைக்கும் நிறைய பேர் வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. அண்ட் அது கூடவே நிறைய பேர் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தில் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் இண்டிவிஜுவலாக ரிப்ளை கூட பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தாலுமே கூட இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கான எல்லா ரிப்ளைஸுமே எனக்கு வந்துட்டு ஒரு 4K சப்ஸ்கிரைபர் கிடைச்சதுக்கு பிறகு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்கணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு பிறகு வர எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குற எல்லா க்வெஸ்சன்ஸுக்குமான ரிப்ளையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல் வந்து 4K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வீடியோவா உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டீங்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.